actually loved God. Or Amma. India Konda. Amma Kovil Kovil Lam Sutila Perigarangalam. Povada Kovil Kadale. Kadasid. Or at the Kupurno. Trichandur. Trichandur Lachit. In the Samila competitive period in the worship of Pandan. Apuru. Puripakur Rama on the Jet. Rasati under Kaya Patron, Mother Mana Kumina Solita Kayer the Turn. Aya Patrone, Mother and Alavat and Alla Solita, operate to our customer from Marinjuliach. They did. இப்படியான குழப்பங்கள் எல்லாம் உண்டாக கூடாது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்றது ஒண்ணு இருந்தா அந்த நம்பிக்கையில தான் நீங்க மாறணும். ஜாதகம் பார்க்கணும், பார்க்க வேண்டாம்னு சொல்லி ஜாதகம் பாருங்க, போய் பாருங்க, என்ன பாருங்க. ஆனா மனசு இருக்கணும். யாராச்சும் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு தற்கொலை பண்ணக்கூடாது. இப்ப அப்படி எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க யாரு எதை பார்த்தாலும் சொல்லுவாங்க செய்வன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ செய்வன தான் முக்கியமா இருக்கு. செய்வினை இதுலெல்லாம் நீங்கள் அளவுக்கு மீறி நம்பிக்கை வச்சுக்க கூடாது. இந்த செய்வேன்றதெல்லாம் அதெல்லாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கு. இந்த செய்வேன்னா வேறு பிஸ்னஸ், அந்த செய்வேன் இருக்கு, இந்த செய்வேன் இருக்கு, நல்லா பண்ணுங்கோ தான் பண்ணுங்க, 5 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் எல்லாம் பரிபார்த்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு நாலு நாலு ஏழைகளுக்கு உதவி செய்வோம். அந்த காசு எடுத்துகிட்டு உங்களுக்கு காசு இருந்தால் சாதுகளுக்கு உதவி செய்வோம். எத்தனையோ மக்கள் வீடுக்கு போராடின்னு இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அப்படியானவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்புறம் நீங்கள் வணங்கும் கடவுளுக்கு விளக்கேற்றி கும்பிடுக்கும், அந்த கடவுள் அவங்களுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கும், அதை நம்புவோம். அதை விட்டுட்டு இந்த சைதனை லோகமாக இருக்குது, எங்கே போனாலும் பிளாக் மேஜிக். நம்ம கிட்டோடு வந்து கேட்பாங்க நிறைய பேர், பிளாக் மேஜிக் இருக்கா எனக்குன்னு. சாமிக்கு உண்மையாக பிளாக் மேஜிக்னா என்னன்னா தெரியாது. பிளாக் மேஜிக் மேஜிக்னு கேட்டிருக்கு, இந்த பிளாக் மேஜிக்னு கேட்குறது உண்மையா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்குள்ள ஃபேத் இருந்தால் என்ன பிளாக் மேஜிக்? உங்களுக்குள்ள ஆழமான நம்பிக்கை இருந்தால் என்ன பிளாக் மேஜிக்? என்ன செய்வது அதையெல்லாம் நீங்களாம் ஜெயிக்கலாம். என்னென்ன சொல்லுவாங்களோ ஆறாறு அப்படியெல்லாம் தப்பான வழியில் போயிட்டு ஏதாச்சும் பண்ணியிருந்தவா அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள்கிட்ட உங்களுடைய ஆக்ஷன் கரெக்டாக இருந்தால் நீங்கள் யாரையும் பயப்பட தேவையில்லை. உங்களோட ஆக்ஷன் கரெக்ட் இல்லைன்னா நீங்கள் பயப்படணும். இப்போ ஒரு திருடனுக்கு திருடனோட வேலை என்னென்னு தெரியும், திருடன் வேலை. அப்போது அந்த திருடனுக்கு கட்டாயம் போலீஸை பார்த்தா பயம் வரும் இல்லை? பக்கத்தில் ஒரு போலீஸ் நடந்தோம்னா அந்த திருடனுக்கு பயம் வரும். என்ன திருடன்ட்டு இருக்கிற ஆக்ஷன் திருடன் வேலை இருக்கு, அதனால பயம் வரும். அதேமாதிரி ஒரு கோவிலில் பூஜை பண்ணி கொண்டே இருக்கின்ற ஒரு ஐயருக்கு ஏன் போலீஸை பார்த்து பயப்படணும்? நம்மளோட ஆக்ஷன் கரெக்டாக இருந்தால் நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை, எந்த செய்தினைகளும் நமக்கு பாதிக்காது. அப்படியெல்லாம் யாராச்சும் நம்மளை போட்டு சாபம் போட்டிருந்தா அது நமக்கு பலிக்காது, அதெல்லாம் நமக்கு பலிக்காது. எந்த சாபமும் நமக்கு பலிக்காது. அதுதான் மாற்றம் என்னென்னா, சாபம் எல்லாம் போடுறதுக்கு பிராப்தம் இருக்கிறவங்க தான் சாபம் போடும். பிராப்தம் இல்லாதவங்க சாபம் போட்டால் அவங்களுக்கு தான் சாபம் போடுறதுக்கு ஒரு பிராப்தம் வேணும். ஒருவரை ஆசீர்வாதம் பண்ணணும்னாலும் அந்த ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒரு பிராப்தம் இருக்கணும், அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா? அந்த பிராப்தம் இல்லாதவங்கள ஆசீர்வாதம் பண்ணுனா இருக்கிற ஆசீர்வாதம் கூட போயிடும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு யோகியத்தை வேணும். அந்த யோகியம் யோகியத்தை இல்லாதவங்களெல்லாம் அப்படி இப்படி சொன்னால் பயப்பட தேவையில்லை. என்னென்னா, 1000 தப்பு பண்ணிட்டு நானே 1000 தப்பு பண்ணியிருக்கு, அடுத்தவங்க பண்ணிட்டுருக்க ஒரு தப்பை பார்த்துட்டு நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ தான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிறவனோட அந்த வார்த்தைகள் நம்ம பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையிலே உள்ளத்தை உணர்ந்து உலகத்தில் இருக்கிறதுக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதுதான் பிராமணம். அப்படியானா கூட நம்ம கொஞ்சம் கும்பிடணும். தர்மத்தை மட்டும் நோக்கி தர்மத்துக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கணும். வாழ்க்கையில் தர்மத்தில் யார் இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்.
உதவி செய்யணும். உங்கள் அம்மா அம்மாவுக்கு நீங்கள் நல்லா உதவி செய்யணும். அவங்களுக்கு படிப்பு கொடுக்குற குருவுக்கு நிறைய உதவி செய்யணும். அப்புறம் நீங்கள் கும்பிட கடவுளுக்கு நீங்கள் உதவி செய்யணும். உதவினா சொத்து சுகம் கொடுத்து உதவி செய்யணும் சொல்லல, மனசை கொடுத்து உதவி செய்யணும். மானசீகமாக அவங்க நீங்கள் கும்பிடணும், அதுதான் முதல் உதவி. அவங்களில் எந்த விதமான விரோதங்களும் இருக்கக்கூடாது. ஒரு குருவில் விரோதம் வரக்கூடாது, கடவுளிலையும் விரோதம் வரக்கூடாது, அப்பா அம்மாவில் விரோதம் வரக்கூடாது, ஃபேமிலியில் விரோதம் வரக்கூடாது. எப்போ நல்ல அட்டாச்மெண்ட் இருக்கணும் மானசீகமாக. இப்போ இது மாதிரி கவலைப்பட தேவையில்லை. நம்மளெல்லாம் அப்போவும் அந்த தைரியத்தை கைவிடாதோ, எந்த விதத்துலையும் நம்ம பயப்படக்கூடாது. அது இது நல்லா சொல்லிட்டு நம்மளோட மண்டை குழப்பத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நீங்கள் சுவாமி பார்க்க வந்திருக்கிறீங்க, இதுக்கும் உங்களை பார்த்துட்டு நாலு பேர் அப்படி இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் சாமி பார்க்க போனீங்க, ஒரு சுவாமி வந்திருக்கிறார் சுவாமி அப்படி இல்லைனா கதைப்பாரு, நீங்கள் அந்த சாமியை பற்றி கொண்டு இப்படி இல்லைனா கதைப்பாங்க. இதெல்லாம் நம்ம முதல்ல இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்படிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் ராமனை கும்பிட்டாலும் உங்களை பார்த்து நாலு பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, என்ன கும்பிட்டாலும் சொல்லுவாங்க, இதுதான் அப்படி இருக்கும். அப்புறம் நீங்கள் நம்மளெல்லாம் எப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஸ்பிரிச்சுவல் என்ன சாமி சொல்லுவேன். இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை இந்த கண்ணெல்லாம் மூடிக்கொண்டு காட்டில் போய் உட்காந்தவங்களெல்லாம் கடவுள் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டார் இல்லையா. சிலவங்களாம் சொல்லுவாங்க, நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறேன், நான் கண்ணை மூடிக்கொண்டு ஒன் ஹவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 1 hour ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் அது பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன், நான் அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கேன், என்னால் வாயில் அப்படியே பறக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நான் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்குள்ளே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவோம். அதை விட எல்லாம் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா என்ன, அன்பு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்நேகம். அந்த அன்பில் தான் எல்லாமே இருக்கு. நீங்கள் அன்போடு இருந்தால் போதும், அதான் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. வாழ்க்கையில் விரோதம் இல்லாமல் இருந்தால் போதும், அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் செய்கிறது ஏதோ அது நல்லா பண்ணுங்க, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. குஜேரில் ஒன்றும் கிருஷ்ணாவோட அருள் கிடைச்சது எப்படி, கண்ணமோடு தியானம் பண்ணிட்டா கிடைச்சது இல்லையே. கிருஷ்ணாவோட விளையாடி கொண்டு இருந்தார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க கிருஷ்ணாவும் சுதாமும். அந்த ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு தான் சுதாமாவுக்கு எல்லா அருளும் கிடைச்சது. இப்படி தான் இருக்கணும் கடவுள்கிட்ட, நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நீங்கள் கதைக்கணும் கடவுள். டெய்லி வீட்டில் நீங்கள் கடவுள்கிட்ட கதைக்கணும், நீங்கள் கும்பிட்ற கடவுள்கிட்ட போய் உட்காந்துட்டு நிறைய நிமிஷம் பேசுங்க, அவர் ஒன்றும் பேச மாட்டார், நீங்கள் தான் பேச. 5 நிமிஷம் நீங்கள் டாக் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் மானசீகமாக லெட்டர் எழுதி போடுங்க சாமி. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை, லெட்டர்ல எழுதிட்டு வெயிட் பேப்பர் எடுத்துட்டு அதில் ஓம் சரவணபவன் எழுதிட்டு லெட்டர்ல எழுதிட்டு சாமிகிட்ட வச்சு தருவோம், உங்களுக்கு உடனே ஆன்சர் வரும். ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நீங்கள் சமையலில் என்ன சமைச்சாலும் அது சாமிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கணும். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஐயோ சாமிக்கு போட மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு பதாயிட்டு அதை வச்சுக்கணும், அப்போதான் அது உங்களோட எப்பவுமே இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம எல்லாம் வாழ்க்கையில் பகவான்கிட்ட எப்போ ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் சாமி எப்போ மகளுக்கு சொல்லுவேன். நம்ம ஒன்றும் கண்ணை மூடிட்டு சாமி சாமின்னு கூப்பிட தேவையில்லை, சாமி எங்களோட இருக்கோ போதும், சாமி எங்களுக்கு நல்வழி காட்டுவோம், ஃப்ரெண்ட்லியாக கதைக்கணும். நீங்கள் இப்போ உங்களோட அம்மாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்பாவோட அம்மாவோட அந்த மாதிரி குருவோட எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். ஓப்பனாக இருந்துட்டு ஒரு குழந்த மாதிரி கதைக்கணும், அதுதான் சாமி இப்போ மக்களுக்கு சொல்லுவேன். மசில் பிடிக்க வேண்டாம், சிலவங்க நல்ல பிள்ளை மசில் பிடிப்பாங்க. இப்போ சாமி எங்கே போனேன், இப்போது ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸில் ஒரு ப்ரோக்ராமில் போயிருந்தேன், ஒரு அம்மாவும் குழந்தை வந்திருந்தது. அம்மா ரொம்ப டிவோட்டி, சுப்பிரமணிய சுவாமியோட அவ்வளோ டிவோஷன், பக்தி மயம் அந்த அம்மாவுக்கு. ஆனால் கூட ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, ஒரு 16 வயசு இருக்குது. அந்த குழந்தை எப்படின்னா வந்திருந்தாங்க சாமி பார்க்கறதுக்கு. இப்போ சாமி பார்க்க வந்த ஸ்டைல் தெரியும் உங்களுக்கு, இப்படி தான் வந்தாலும் மசில் பிடிச்சிட்டு என்னமோ
சாமி என்னமோ அவங்கள்ட்ட என்ன கடன் வாங்கியிருக்கு, அந்த கடன் வாங்கி எடுத்து கொடுக்கல, அதை கேட்க வந்த மாதிரி மனசில் பிடிச்சி வந்தாங்க. சாமிக்கு அவங்கள பார்த்தப்ப பயம் வந்துட்டு சாமி வாயே திறக்கல, மௌனமாக இருந்துட்டு சாமி அப்படின்னு சொன்னேன், நீங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு எந்த காரியமும் கிடையாது, நீங்கள் வீட்டில் இருந்தால் போதும், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுக்கு முதல்ல கற்றுக்கும், யார் யாருக்கிட்ட எப்படி எப்படி நடக்கணும்னு முதல்ல கற்றுக்கும், அப்புறம் இந்த மாதிரி வெள்ளைக்கு வாமா அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இப்படி மசில் பிடிச்சிக்கிட்டெல்லாம் வந்தா உனக்கு ஒன்றுமே வெளியிலேருந்து கிடைக்கிறது கஷ்டம், அதனால் நீ கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படி சொன்னேன்.